நெத்தன்யாகு மறுபடியும் இஸ்ரேலினுடைய பிரைம் மினிஸ்டராக வரப்போகிறாரா என்னடா இஸ்ரேலில் பலவிதமான அரசியல் நிகழ்வுகள் நடந்துட்டுருக்கே ஆனாலும் இஸ்ரேல் நாட்டை அடக்கிறதுக்கோ இல்லாட்டி இஸ்ரேல் நாட்டை எதிர்ப்பதற்கோ யாரும் வராமல் இருக்கிறதுக்கான காரணம் இஸ்ரேல் அப்படிங்கிற நாட்டில் அரசியல் குழப்பங்கள் இருந்தாலும் அந்த நாட்டை பாதுகாப்பதற்கு அப்படின்னு சொல்லி பல நபர்கள் தயாராக இருப்பது மட்டும்தான் அதுவும் இல்லாமல் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த நட்பு நாடுகள் குறிப்பாக அமெரிக்கா போன்ற நாடுகளுடைய அந்த அதிகாரமும் இது எல்லாமே சேர்ந்து தான் இஸ்ரேலில் இன்றைக்கும் தனி ஒரு நாடாக குறிப்பாக அரபுலகங்கள் எவ்வளோ எதிர்த்தாலும் தனியான ஒரு நாடாக நின்று வருவதற்கான காரணம் ஸோ இஸ்ரேல் பாலஸ்தீனத்தினுடைய பிரச்சனை அடுத்தா லுலாவர்கள் அவர்கள் வரும்போது இன்னும் பெரிதாக பேசப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு தகுந்தது போல பிரேசிலில் பெரிய ஒரு எலெக்ஷன் நடக்குது அந்த எலெக்ஷனில் போல்சோர்னா அவர்கள் தோற்றுவிட்டார்கள் லுலா அவர்கள் வின் பண்ணிட்டாங்க அப்படி லுலா அவர்கள் வின் பண்ண உடனே இங்கே இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ப்ரொட்டஸ்ட் நடந்துட்டு இருக்கு இதை நேத்தே நம்ம தமிழ் விதையில் பார்த்தோம் இன்னும் பல செய்திகளை பார்க்க போறோம் நான் உங்கள் விக்கி இது உங்கள் தமிழ் விதை ஷாட்டா கொஞ்சம் செய்திகள் முதல் செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா போல்சன் அவர்கள் தோத்துட்டாங்க லுலா அவர்கள் வின் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற அந்த செய்தி தான் அப்படி வந்த உடனே பெரிய அளவு போராட்டம் அப்படிங்கிறது வெடிக்குது இதெல்லாம் தப்பான ஒரு எலெக்ஷன் கண்டிப்பாக போல்சன் அவர்கள் தான் ஜெயிச்சிருப்பாங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு பெரிய போராட்டம் நடக்குது இன்னைக்கு பிரேசில் மற்றும் பல நாடுகளுடைய அந்த போர்டர் இல்லாமல் க்ளோஸ் செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த போராட்டம் அவங்க நாட்டுக்குள்ளே வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் போல்சன் அவர்கள் நேத்தே நம்ம பார்த்தோம் அவர் வந்து தோல்வி அவ்வளோ சீக்கிரமாக ஏற்றுக்கொள்ள மாட்டார் அப்படின்னு சொல்லி இப்போ போல்சன் அவர்களுக்கு பதிலாக லுலா அவர்கள் வந்திருப்பது மத்திய கிழக்கு பகுதிகளிலும் பாலஸ்தீனத்துக்கும் ரொம்ப அனுகூலமான ஒரு செய்தியாக பார்க்கப்படுது ஸோ இப்போ நடந்திருக்கிற பிரேசிலினுடைய அரசியல் மாற்றத்தில் இன்னும் மாற்றங்கள் வருமா போல்சன் அவர்களுடைய இப்போ உள்ள பிரச்சனை மீண்டும் பெரிதாக பார்க்கப்படுமா அப்படிங்கிற கேள்வியும் பலவாறு கேட்கப்பட்டு வருகிறது ஒரு இடத்துல பிரச்சனை அப்படின்னு சொன்னால் பரவாயில்லை பிரேசிலில் பிரச்சனை ஈராக்ல பிரச்சனை இப்போ பார்த்தா லெபனனில் அதை விட கூடுதலான பிரச்சனை இருக்கு இஸ்ரேல் மற்றும் லெபனனுக்கு இடையே ஒரு ஒப்பந்தம் அப்படிங்கிறது நடைபெற்றது அந்த ஒப்பந்தத்துக்கு யார் மிக முக்கிய காரணமாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான் ஆனா லெபனன்ல இருக்கக்கூடிய திடீர் பிரசிடென்ட் அவர்கள் ராஜினாமா பண்றார் என்னுடைய பதவி வேண்டாம் பா இங்க சரியா இல்ல கான்ஸ்டியூஷன் லெவல்ல இது ஒரு பெரிய பிரச்சனையாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றார் ஆனா அதையும் மீறி இப்போ லெபனன்ல பல பிரச்சனைகள் வந்திருப்பதாக செய்திகள் கூறுகின்றன இந்த லெபனில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு அமெரிக்கா ஒரு பெரும் காரணம் அப்படின்னு சொல்லப்படுது இஸ்ரேல் கூட போடப்பட்ட ஒப்பந்தத்தில் எந்த பிரச்சனையும் வரப்போறது கிடையாது ஆனா இதன் காரணமா லெபனனுக்கு பல இழப்புகள் மட்டுமே வரும் அப்படின்னும் சொல்லப்படுது அடுத்ததா இஸ்ரேல் மற்றும் பஹ்ரீன் இந்த இஸ்ரேல் மற்றும் பஹ்ரினுக்கு இடையே ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது இந்த வருடம் முடிவுக்குள் வந்துவிடும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் பெஹ்ரினுக்குள்ள வருது அப்படின்னா அதுவும் இஸ்ரேல் கூட வருது அப்படின்னு சொல்லும்போது அரேபியர்கள் கொஞ்சமாக இதை உன்னிப்பாக இருக்காங்க பஹ்ரீன் மட்டும் கிடையாதுங்க பல அரபுலக நாடுகள் கூட இப்போ இஸ்ரேல் பலவிதமான ஒப்பந்தங்களை போட்டு அரபுலகம் எனக்கு எதிரானது கிடையாது நானும் அரபுலகத்துக்கு எதிரானவன் கிடையாது அப்படிங்கிற ஒரு ஒரு இமேஜாக கொண்டு இருக்காங்க மிக முக்கியமான ஒரு செய்தியாக பார்க்கப்படுவது த்ரீ டி பிரிண்டட் வெப்பன்ஸ் அப்படிங்கிறது தான் உலக அளவில் இப்போ த்ரீ டி பிரிண்டட் வெப்பன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் அச்சுறுத்தலாக மாறி வருகிறது ஜப்பான் நாட்டினுடைய முன்னாள் பிரைம் மினிஸ்டர் இருந்த அபே அவர்கள் கொல்லப்பட்டதுக்கு காரணமும் அதே த்ரீ டி பிரிண்டட் வெப்பன் தான் சோ இந்த த்ரீ டி பிரிண்டட் வெப்பன் அப்படிங்கிறது ஒரு கட்டத்தில் ரொம்ப பேருக்கு ஈஸியா கிடைக்க மாதிரியும் அதே நேரத்தில் இந்த த்ரீ டி பிரிண்டட் வெப்பனை தயாரிக்கக்கூடிய முறைகள் அதற்கான அனைத்து விதமான டயக்ராம் எல்லாமே இன்டர்நெட்லயே கிடைப்பதனால் இது ஈஸியா பல மனிதர்கள் கையில் புழங்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுது த்ரீ டி பிரிண்டட் வெப்பனை பத்தி நாம் இப்ப பேசியிருக்கோம் ஆனா உலகம் ரொம்ப சீக்கிரமா இதை பற்றி ரொம்ப விரிவாக பேசுவார்கள் அப்படின்னா மாற்று கருத்து கிடையாது சவுத் கொரியால போலீஸ் ஒரு விஷயத்தை சம்மதித்து விட்டார்கள் ஆமா அந்த கூட்டத்தை எங்களால் நினைச்சிருந்தான் நாங்க நினைச்சிருந்தோம்னா கட்டுப்படுத்தியிருக்க முடியும் நாங்க தான் தவறு அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய காவல்துறையினுடைய உயர் அதிகாரி அந்த பொறுப்பை மொத்தம் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் இதே மாதிரி குஜராத்தில் நடந்த அந்த பாலம் விபத்துக்கும் அந்த கேபிள் பாலம் விபத்துக்கும் யார் காரணமோ அவர்கள் பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்னும் அங்கே ஊழல் நடந்திருந்தால் அது எந்த கட்சியா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி அத்தனை நபர்களையும் கூண்டோடி விசாரித்து யாரெல்லாம் தப்பு செஞ்சிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் நாம் வைத்துக் கொள்வோம் கிரீக் ஐலாண்ட்ல இன்னைக்கு மீண்டும் ஒரு புலம்பெயர்ந்தவர்களுடைய போட் அப்படிங்கிறது கவிழ்ந்து விட்டது இப்படி கவிழ்ந்ததுனால் எத்தனை நபர்கள் உயிரிழந்தார்கள் அப்படிங்கிறது இன்னும் தெரியல இப்படி புலம்பெயர்ந்தவர்களுடைய எண்ணிக்கை பல நபர்கள் இதே மாதிரி அது இங்கிலீஷ் சேனல் வழியாக இருக்கலாம் இல்லாட்டிகிரிக்கா இருக்கலாம் மெக்சிகோவா இருக்கலாம் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய பல ஏரியாக்களாக இருக்கலாம் பல இடங்களிலும் புலம்பெயர்ந்தவர்களுடைய மரண எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகரித்து வருகிறது இதற்கு குளோபலைசேஷன் ஒரு காரணமாக இருந்தாலும் பல நாடுகளை நிலவக்கூடிய அசாதாரண ஒரு சூழ்நிலை இருக்கு அந்த சூழ்நிலையும் இதற்கு மெயின் காரணம் அப்படின்னு சொல்லலாம் டோக்கியோ வரைக்கும் முதல் முறையாக சேம் செக்ஸ் சர்டிபிகேட் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க ஜி நாடுகளையே ஒரே பாலினத்தவர்கள் திருமணம் செய்து கொள்வதை ஏற்றுக்கொள்ளாத ஒரு நாடு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜப்பான் தான் அவங்களுக்கான சட்டமும் இல்லாட்டி பெரிய அளவு அதுக்கான சம்மதம் அப்படிங்கிறதுலாம் ஜப்பான் அரசாங்கம் அறிவிக்கவில்லை ஆனாலும் இப்போ டோக்கியோல மட்டும்தான் சேம் செக்ஸ் பார்ட்னர்ஷிப் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது கொடுக்கப்படுவதாகவும் இது வேறு நாடுகளுக்கு செல்வதற்காக மட்டுமே கொடுக்கப்படும் அப்படின்னு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது ஜப்பான் அரசாங்கம் பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டர் ஷபாஸ் ஷெரீப் அவர்கள் சீனாவில் இருக்கார் சீனாவில் பெரிய அளவில் டிஸ்கஸ் பண்ணி சீபக் மற்றும் சீனா கொடுக்க வேண்டிய கடன் எவ்வளோ அந்த கடனை கட்டுவதற்கான டேட்டை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமா இப்படின்னு சொல்லி பல கட்ட ஈடுபட்டு வருவதாகவும் இதற்கான ஒரு நல்ல சிச்சுவேஷன் பாகிஸ்தானுக்கு அமையும் இதன் காரணமாக காரணமா கொஞ்சம் நாட்களுக்கு இந்த எக்கனாமிக் கிரைசிஸ்ல இருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஷெபா ஷெரீப் அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார் ஆனா ஷெபா ஷெரீப் அவர்களுக்கு இன்னொரு விஷயமும் இருக்கு ஐஎம்எஃப் பெயில் அவுட் பண்றதுக்கு கொஞ்சம் டிலே பண்ணலாம் ஏன்னா ஐஎம்எஃப் உட்பட பல அமைப்புகளும் பாகிஸ்தான் மிகப்பெரிய அளவு தீவிரவாதிகளை அடக்குவதற்கு பல சட்டங்களை புதிதாக உருவாக்க வேண்டும் அப்படின்னும் நடுவர் தீர்ப்பாயம் போல சில பல தனி நீதிமன்றங்கள் இல்லாட்டி தனியான சில விசாரணை கமிஷன் எல்லாமே வைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் வைத்திருக்கிறார்கள் இது பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவா பார்க்கப்படுகிறது அடுத்ததா தாலிபன்கள் தான் ஆப்கானிஸ்தானை டேக் பண்ணிட்டாங்க தாலிபன்கள் தாலிபன்கள் வரும்போது போதைப்பொருளை நாங்கள் பயன்படுத்த மாட்டோம் எங்க நாட்டிலேருந்து யாருமே போதைப் பொருளை கொண்டு செல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனா ஒப்பியம் அப்படிங்கிறது இப்போ ஆப்கானிஸ்தானில் ரொம்ப பெரிய அளவுல பயிரிடப்பட்டு வருவதாகும் கூடுதலாக தாலிபன்கள் பதவியேற்ற பிறகு அங்கதான் இப்போ கூடுதலாக அந்த ஒப்பியம் அப்படிங்கிறது தயாரிக்கப்படுவதாகவும் இப்போது உள்ள செய்திகள் கூறுகின்றன சிக்காகோல நடந்த ஹாலோவின் அப்படிங்கிற மீண்டும் அதே மாதிரியான அந்த ஃபங்க்ஷன்ல ஒரு பெரும் கூட்டம் அந்த பெரும் கூட்டத்தில் சூடு அப்படிங்கிறது நடத்தப்படுகிறது அந்த துப்பாக்கிச்சூடில் பதிமூணு நபர்கள் காயமடைந்தார்கள் அதில் மூன்று சிறுவர்கள் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது ஸோ இந்த ஹாலோவின் அப்படிங்கிற இந்த செலிப்ரேஷன் வேர்ல்டு லெவல்ல இப்போ ரொம்ப பெரிய அளவில் ஃபேமஸாக இருந்தாலும் பல இடங்களிலும் இதே மாதிரியான பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கு அதுவும் இந்த ஹாலோவின் மாஸ்க் போட்டவங்க பேய் வேடம் போட்டவங்க போட்டவங்க இப்படி பலவிதமான மாஸ்க் போட்டவங்க என்ன தப்பு பண்ணுறாங்க எதுக்காக எங்கேருந்து வராங்க அப்படிங்கிறது கூட தெரியாமல் இந்த ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறதுல பல பிரச்சனைகள் வருவதாகவும் அவங்களை ஐடென்டிஃபை பண்ணுறது அவங்கள ட்ரேஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப டஃப்பான ஒரு ஜாப் அப்படிங்கிறதும் பல காவல்துறை அதிகாரிகள் கூற ஆரம்பித்திருக்கிறார்கள் விக்கிப்பீடியாவுக்கு எதிராக ரஷ்யாவினுடைய கோர்ட் இன்னைக்கு ரொம்ப பெரிய ஒரு ஃபண்ட் அப்படிங்கிறத ஃபைனாக கொடுத்துருக்காங்க அதற்கான காரணம் உக்ரைனில் இருக்கக்கூடிய செய்தி ஊடகங்கள் அவங்களுக்கு தேவைப்படியான இந்த விக்கிபீடியாவினுடைய மெசேஜை மாற்றிக்கிறாங்க அதுக்கு விக்கிபீடியா சம்மதம் தெரிவிக்கிறது இது தவறு எங்க நாட்டுக்கு எதிரான செய்திகள் ரொம்ப இன்ஃபர்மேஷனா விக்கிபீடியாவில் பகிரப்பட்டு வருவதால் இந்த செய்திகளுக்கு இவ்வளோ நஷ்டஈடு அப்படின்னு சொல்லி ரஷ்யா அந்த விக்கிபீடியாட்ட இருந்து நஷ்டஈடு கேட்டிருக்கிறது பாம்பு அப்படிங்கிறத ரஷ்யா பெரிய அளவு சொல்லிட்டு இருந்தாலும் அதை பற்றி யூஎன்டைய வாட்ச் சீக்கிரமா நாங்கள் ரஷ்யாவுக்கு ஆதரவான ஒரு சிச்சுவேஷன் அதுக்கான முடிவை கொடுத்திருக்கிறார்கள் இந்த முடிவில் உக்ரைன்ல டேர்டி பாம்பு இருக்கா உண்மையிலே தயாரிக்கிறாங்களா அப்படி தயாரிச்சு எத்தனை ரேடி பம்பு அவங்க கிட்ட இருக்கு அப்படிங்கிற எண்ணிக்கை எல்லாமே வெளியில் விடப்படும் கிங் சல்மான் அவர்களுக்கு எதிராக அடுத்ததாக ஃபாரின் மினிஸ்டர் சவுதி அரேபியாவினுடைய ஃபாரின் மினிஸ்டர் அல்ஜீரியாவில் நடக்கக்கூடிய அரபு கூட்டமைப்பில் பங்கு பெறுவார் அப்படிங்கிற அறிவிப்பு இன்று அஃபிஷியலாக வெளியாகி இருக்கிறது முடியலவர்சரும் பங்கு பெற முடியாது கிங் அவர்களும் பங்கு பெற முடியாத காரணத்தினால்தான் நாங்கள் ஃபாரின் மினிஸ்டரை பங்கு பெற வைக்கிறோம் வேறு வழி இல்லை இங்கே பலவிதமான பிரச்சனைகளும் உடல்நல பிரச்சனைகளும் இருப்பதனால தான் எங்களால் வர முடியாது அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது சீனாவினுடைய ஜீரோ கொரோனா பாலிசி அப்படிங்கிறது ஐஃபோன் ப்ரொடக்ஷன்லேருந்து அங்கே அங்கே இருக்கக்கூடிய பலவிதமான ஊடகங்களையும் பலவிதமான நிறுவனங்களையும் பாதிப்படை செய்திருப்பதாகவும் பல மனிதர்களும் சீனாவினுடைய இதே மாதிரியான இந்த ஜீரோ கோவிட் பாலிசியை கண்டினியூ பண்ணிட்டு இருந்தால் சீனாலேயே வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுவதாகவும் செய்திகள் கூறப்படுகிறது அதே சீனால இப்போ கொரோனா வைரஸ் இரண்டாயிரத்துக்கும் அதிகமான நபர்களுக்கு பரவியிருப்பதாக செய்திகள் கூறுகின்றன நூறு நூற்றம்பது பேர் வரும்போதே சீனா பதற ஆரம்பிச்சிருவாங்க இப்போ இரண்டாயிரம் நபர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக சீனா பார்ப்பாங்க அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சுக்கோங்க அதனால தான் டிஸ்னி வந்து பல நிறுவனங்களும் பல அமைப்புகளும் மூடப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய எல்லா நபர்களுக்குமே கொரோனா டெஸ்ட் எடுத்தாங்க சீனாவினுடைய அரசாங்கம் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது இப்படியே போச்சுன்னா பல மாகாணங்கள் அப்படிங்கிறது மீண்டும் லாக்டவுனில் கொண்டு வரப்படலாம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பையும் சீன அரசாங்கம் கொடுத்திருக்கிறது சீனாவில் இருக்கக்கூடிய அடுத்த ஒரு கிரைசிஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ராப்பர்ட்டி கிரைசிஸ் தான் பெரிய அளவு கட்டிடங்கள் எல்லாமே நிற்கிறது ஆனால் அந்த கட்டிடங்களை வாங்குவதற்கோ கட்டிடங்கள் முடிந்த மாதிரியோ வேலை முடிந்த மாதிரியோ எந்த விதமான செய்தியும் வெளிவருவதில்லை காரணம் அந்த அளவுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கிரைசிஸ் அப்படிங்கிறது சீனாவை சூழ்ந்திருக்கிறது இப்படியே போச்சுன்னா சீனால அந்த ப்ராப்பர்ட்டி கிரைசிஸ் வழியா இன்ஃபிளேஷன் அப்படிங்கிறது வந்து சீனாவினுடைய பொருளாதாரம் ரிசெஷன் நிலைமைக்கு திரும்புறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன முன்னாள் யூகேனுடைய ஹெல்த் மினிஸ்டர் மேத் ஹனுக் அவர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார் அவருடைய பார்ட்டியிலிருந்து என்னப்பா ரீசன் அப்படின்னு கேட்கும்போது ஒரு டிவி டிபேட் ஷோவில் பங்கெடுத்திருக்கிறார் அதன் காரணமாக தான் அவர் சஸ்பெண்ட் செய்யப்படுகிறார் அப்படிங்கிற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் லைஃப் லாங் லேர்னிங் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை கொண்டு வரணும் ஒர்க்கர்ஸாக இருக்கிறவங்க எல்லாருமே புதுசு புதுசாக எதையாவது படிச்சுட்டே இருக்கணும் அப்படி படிச்சுட்டு இருந்தால் மட்டும் மட்டும்தான் சிங்கப்பூர்னுடைய எக்கனாமியாக இருக்கட்டும் இல்லாட்டி லேபர்ஸ்னுடைய மைண்டாக இருக்கட்டும் ரிஃப்ரெஷ் ஆகும் ரொம்ப புதுமையான விஷயங்களை யோசிக்கக்கூடிய திறமையுடன் இருப்பார்கள் அப்படிங்கிறது சிங்கப்பூர் அரசாங்கத்தினுடைய ஒரு கோரிக்கை இதற்கு தகுந்தது போல லைஃப் லாங் லேர்னிங் சிஸ்டம் அப்படிங்கிறது சீக்கிரமாக உருவாக்கப்படும் அப்படின்னு

அங்க என்ன நடக்குது அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரையற்கப்படுகின்றன அமெரிக்காவும் சீனாவும் உக்ரைன் பிரச்சனை என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத பத்தி சீக்கிரமா டிஸ்கஸ் பண்ண போறாங்க அந்த டிஸ்கஷனுக்கு பிறகு அமெரிக்கா சீனா உறவில் விரிசல் வருமா இல்லை கொஞ்சம் நட்பு பாராட்டுவார்களா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு நிலவுகிறது ஜீ மாநாட்டில் பங்கு பெறுவதற்காக அடுத்த வாரம் அந்தோனி பிளிங்கன் அவர்கள் அமெரிக்காவினுடைய ஸ்டேட் செக்ரட்டரி அந்தோனி பிளிங்கன் அவர்கள் ஜெர்மனிக்கு பயணம் செய்ய போகிறார் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது ஈரானில் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் அப்படிங்கிறவங்க அங்க புரொட்டெஸ்ட் ரொம்ப பெரிய அளவில் போராடிய நபர்கள் மீது அங்க துப்பாக்கி தாக்குதலையும் அதே நேரத்தில் பல விதமான கண்ணீர் புகை குண்டுகளையும் வீசினார்கள் அப்படிங்கிற செய்திக்கு ஜெர்மனி அரசாங்கம் கண்டனங்களை தெரிவித்திருக்கிறது மக்கள் போராட்டத்தை காவல்துறை வைத்தோ ராணுவத்தை வைத்தோ அடக்க நினைத்தீர்கள் என்றால் நிச்சயமா அது உங்க நாட்டுக்கே பேக் மாறிடும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை ஜெர்மனி பக்கம் இருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது நார்வே பொறுத்த வரைக்கும் எப்ப வேணாலும் ஒரு பிரச்சனை வரலாம் ஒரு யுத்தம் வரலாம் இருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள் தயார் நிலையில் இருங்க அப்படின்னு சொல்லி எமர்ஜென்சி லெவலில் அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிருக்காங்க நார்வேல இருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள் மட்டும் கிடையாது ஆர்டிக் ரீஜனில் இருக்கக்கூடிய ராணுவ வீரர்களும் நாட்டோ படையும் தயாராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நார்வே ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை முடியாத வரையிலும் நார்வேயாக இருக்கட்டும் இருக்கட்டும் மோல்டோவாக இருக்கட்டும் இல்லை பால்டிக் நாடுகளாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட பெரிதாக தெரிகிறது ரஷ்யா எப்போ வேண்டுமானாலும் அவங்க நாட்டுக்கு எதிராக திரும்பலாம் அப்படி திரும்பும்போது அவங்களால் அதை சமாளிக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வியும் இந்த மாதிரியான நாடுகள் கேட்டுக்கொள்கின்றன ஸோ இந்த ஒரு செய்தியை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்